தனக்கு திருமணமானதை மறைச்சி இங்க ஒரு பொண்ணு மர்மமான விஷயத்துக்கு ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அந்த நபருடைய குழந்தையும் பாத்துக்கிறாங்க அதுக்கு பின்னாடியில என்ன இருக்கு நம்ம தன்னுடைய பொண்ணுக்கே ஒரு மேல் தேர்றாருங்க இதுக்கு பின்னாடியே என்ன இருக்கு இந்த கதை என்ன அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் சரி வாங்க அதிகம் பேசாம படத்தோட கதைக்குள்ள போலாம் இதோ இருக்காரு இவர் தான் நம்ம ஈரோ இவருடைய பேரு அமுதவன் இது அவருடைய பொண்ணுங்க அவங்க பேரு பாப்பா இந்த குழந்தை ஒரு ஸ்பெஷல் சைல்டுங்க பிறந்ததிலிருந்து சரியா நடக்க முடியாது இவங்க கை கால் அசைக்கிறதுல சிரமப்படுவாங்க இவங்களால சரியா பேச முடியாது இவங்களை யாராச்சும் கூட இருங்க பாத்துக்கணுங்க இப்போ இந்த குழந்தைக்கு எல்லாமாவே இருக்கிறது நம்ம ஈரோவான அந்த குழந்தையோட அப்பாவானு நம்ம அமுதவன் தாங்க அப்படி அந்த குழந்தைய கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஊரை விட்டு ஒரு மலை கிராமத்துக்கும் இவர் ஒரு வீடு எடுத்து போறாருங்க அந்த வீட்டுல ஒரு வெள்ளக்காரங்க இருக்காங்க ஆக்சுவலா அவங்களுடைய வீடுதான் அப்படி அந்த வெள்ளக்காரங்க அந்த குழந்தை கிட்ட ரொம்ப பாசமா பழகுறாங்க நம்ம பாப்பா இருக்காங்க பாத்தீங்களா அவங்களுக்கு அவங்க அப்பாவானு அமுதவனு சுத்தமா பிடிக்காதுங்க அதனால அதனால அவர்கிட்ட பேச மாட்டாங்க சரியா பழக மாட்டாங்க அவளையே மதிக்க கூட மாட்டாங்க அப்படி அந்த வெள்ளக்காரங்க கூட தான் பேசுவாங்க பழகுவாங்க ஆனா அதெல்லாம் அவங்க அப்பாவுக்கு ஒரு மாதிரி படுதுங்க அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் நம்மளுடைய குழந்தை கிட்ட யாரு ஓவரா பாசம் காமிச்சாலும் ஒரு கட்டத்துல அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அதனாலதாங்க இவர் இப்படி நினைக்கிறாரு அப்படி யாரு விட்டு போனாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க யோசிச்சீங்கன்னா அது வேற யாரும் இல்ல இந்த குழந்தையுடைய அம்மா தாங்க இப்போ இவர் நினைச்சபடி அந்த வெள்ளக்காரங்க இருக்காங்க பாத்தீங்களா அவங்கள விட்டுட்டு போறாங்க இப்போ நம்ம பாப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்குங்க அந்த ரூம் பிள்ளை பூட்டிக்கிட்டு தான் நம்ம பாப்பா இருப்பாங்க இவங்களுக்கு வெளி உலகம் பிடிக்காது வெளிநபர்கள் பிடிக்காது அது மட்டும் இல்லாம யாருமே அவங்களுக்கு பிடிக்காதுங்க அப்பா சாப்பாடு கொடுத்தா கூட ரூம் வந்து கொடுக்க கூடாது அங்க இருக்கிற கதவுக்கு பக்கத்துல தாங்க அந்த சாப்பாடை வச்சுட்டு போகணும் அதுவும் அப்பா பார்க்காத நேரமா பார்த்து அந்த பாப்பா குழந்தையும் எடுத்துக்கோ இங்க நம்ம மக வீட்டுக்குள்ளே இருந்தாலும் அவளை பார்க்க முடியலையே அவ அப்படி அந்த ரூமுக்குள்ள என்ன பண்றா அப்படின்றத கண்காணிக்கிறதுக்கு நம்ம ஈரோவும் அந்த ரூமுக்கு மேல அந்த கோரிய பிச்சுட்டு ஒரு கண்ணாடி மாதிரி செட் பண்றாருங்க

இருந்திருக்க முடியாது அதனால அவங்க மனைவிக்கு வேற ஒரு நபர் மேல ஆசை வந்து இது வரைக்கும் நம்ம குழந்தைய நான் பார்த்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க எனக்கும் வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை பார்க்க போறேன்னு சொல்லி அந்த வீட்டை விட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் தான் தன்னுடைய குழந்தையும் துபாயில இருந்து வந்து நம்ம அமுதவனும் தமிழ்நாட்டுல இருந்து வந்து பாத்துக்க ஆரம்பிக்கிறாரு அம்மா கிட்டயே வளந்த பொண்ணு தான் இந்த பாப்பா அதனால அப்பாவை பார்த்த உடனே அந்த இடத்துல அப்பா கூட வளர்றதும் வழகுறதும் பிடிக்காம தாங்க அவங்களுக்கும் இருக்கும் இவங்க எல்லாரும் ஒரு கூட்டு குடும்பத்துல தான் இருந்திருக்காங்க நம்ம அமுதன் அவங்க தம்பி அவங்க அம்மான்னு சொல்லி அமுதனுடைய தம்பிக்கும் கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்குங்க ஆனா அந்த குழந்தை நம்ம பாப்பாவை பார்த்து நம்ம பாப்பா பண்ற மாதிரியே சும்மா பண்ணி பாக்குங்க அதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுடைய அம்மாவும் பயந்து நீங்க பேசாம இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயிடுங்க ஏன்னா உங்களால அக்கம் பக்கத்துல இருக்கிற பெரியவங்களும் டிஸ்டர்ப் பாக்குறாங்க எங்க குழந்தையே உங்க குழந்தைய பார்த்து அந்த மாதிரி நடக்கமெல்லாம் பழகுது நீங்க தனியா இருக்கிறது தான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம அமுதவனுக்கு அவரு வீட்லையே இருக்க முடியாம இப்ப தன்னுடைய மகளை கூப்பிட்டுக்கிட்டு இப்படி இந்த மலை கிராமத்துக்கும் வந்திருக்காருங்க பாப்பா கொஞ்சம் ஸ்பெஷலான சைல்டு அப்படின்றதுனால அமுதன் இப்போ வீட்ல இருந்து வெளியே போறதா சொல்லிட்டு தூரத்துல இருந்து பாப்பாவுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத கண்காணிச்சு பாக்குறாரு அப்படி அங்க இருக்கிற குதிரையெல்லாம் பார்த்து நம்ம பாப்பா ரொம்ப சந்தோஷப்பட தன்னுடைய பொண்ணுக்காக ஒரு குதிரையை வாங்கிட்டு வராரு குழந்தைக்கு படிப்பறிவு இல்லங்க ஒன் டூ த்ரீ கூட ஒண்ணு ரெண்டு மூணுக்கு மேல எண்ண மாட்டாங்க குழந்தையால படிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வருத்தப்பட்டாலும் ஒரு இரவுல நட்சத்திரத்தை ஒன்னு ரெண்டு மூணுன்னு சொல்லிட்டு அதே நம்பரை வச்சு எண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் அமுத ஒண்ணும் புரிஞ்சுக்கிறாரு இந்த இடத்துல வெறும் மூணு தெரிஞ்ச நம்ம குழந்தையே ஒண்ணுதான் மேக்ஸ் மேதாவிய ஒண்ணுதான் அப்படிங்கற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு படிப்பே வரலனாலும் கூலுக்கு கூட அனுப்பாம அந்த வீட்லயே தான் குழந்தைக்கு பிடிச்ச எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுத்து நம்ம அமுதவன் வளர்க்கிறாரு தான் குழந்தைக்காக அப்படியே டான்ஸ் ஆடி காமிக்கிறாரு அது மட்டும் இல்லாம பாட்டு பாடி காமிக்கிறாரு என்ன பண்ணாலும் அந்த குழந்தைக்கு அமுதவனை அதாவது அவங்க அப்பாவை சுத்தமா பிடிக்கவே இல்லைங்க ஒரு நாள் இவங்க வீட்டுக்குள்ள ஒரு குருவி வருதுங்க இவங்க எவ்வளவு முயற்சி பண்ணியோ பேசாத அமுதனுடைய பொண்ணும் அந்த இடத்துல நம்ம அமுதவன் குருவியை பிடிச்சிட்டு போயிட்டு வீட்டுக்கு வெளியே வர்றாருங்க அதன் மூலியமா பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த அழகான அப்பா மகளுக்கு இடையில இருக்கிற உறவை ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க இப்போ நம்ம ஹீரோ அந்த வெள்ளக்கார லேடி கிட்ட இருந்து அந்த வீட்டை பத்து லட்சம் ரூபாய்க்கு வாங்கியிருக்காருங்க அந்த வீட்டோட மதிப்பு என்னவோ ஒரு கோடி ரூபாய் இப்போ அங்க இருக்கிற ஒரு ரவுடி கும்பல் அதே வீட்டை பதினஞ்சு லட்சம் ரூபாய்க்கு வாங்கிக்கிறதா நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேக்குறாங்க ஆனா நம்ம ஹீரோ கொடுக்க மறுக்கிறாரு அதனால நம்ம ஹீரோவை போட்டு அடிக்கிறத உண்டுங்க ஆனாலும் நாங்க இந்த வீட்டுல பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அமுதவன் அப்படியே ஒத்த கல்ல நிக்கிறாரு இப்படி ஒரு கட்டத்துல தன்னுடைய பொண்ணு அப்பா அடி அப்புறம் தன்னுடைய அப்பா கூடவே வந்து பத்துக்கிறாங்க அப்படி பொண்ணோட பாச மலையிலையும் நம்ம ஈரோ நடைய ஆரம்பிக்கிறாரு அப்பதான் ஒரு கட்டத்துல அவங்க பொண்ணு ஏஜ் அட்டன் பண்றாங்க நம்ம ஈரோவுக்கு அங்க என்ன பண்றதுன்னு தெரியலங்க அந்த நைட் எல்லாம் அந்த ஊர் முழுக்க சுத்தி எப்படியோ ஒரு லேடிய வீட்டுக்கும் கூட்டிட்டு வராரு அவங்க பொண்ணு பாத்ரூம்ல உட்காந்து அப்படியே அழுதுகிட்டு இருக்க ஒண்ணு இல்லாம அப்பா இருக்க ஒரு அக்கா வந்திருக்காங்க உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடியை விட்டு அவங்களுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ண வைக்கிறாரு இப்ப அடுத்த நாள் அந்த லேடியும் அந்த வீட்டுக்கு வர கேட்டாங்க காலையில இருந்து பொண்ணு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா என்னமா இவ்ளோ லேட்டா வந்திருக்கா அப்படின்ற மாதிரி அமுதவன் கேட்க இல்ல சார் நேற்று நான் வேலை பார்த்தால அதுக்கான சம்பளத்தை கொடுங்க நீங்க வேற பாக்குறதுக்கு வெள்ளையா இருக்கீங்களா என் புரிஷ என் மேல சந்தேக சார் அதனால நான் இங்க வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடியும் காசை வாங்கிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறாங்க அதுல இருந்து நம்ம அமுதவன் தன்னுடைய பொண்ண அவரே பாத்துக்க ஆரம்பிக்கிறாருங்க அப்பதான் அவங்க வீட்டுக்கு விஜி அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு வராங்க நான் ஊரை விட்டு ஓடி வந்துட்டேன் இந்த மாதிரி எனக்கு எந்த சொந்த பந்தமும் இல்ல ஏதாச்சும் ஒரு வேலை கொடுங்க நான் இங்கேயே தங்கி வேலை பாக்குறேன் மாதிரி அவங்களும் சொல்ல நம்ம அமுதவனுக்கோ ஒன்னும் புரியல கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு என் பொண்ணை நீ பாத்துப்பியாற மாதிரி அவரும் கேக்குறாரு அவங்களும் அந்த பொண்ண பாக்குறாங்க பாப்பாவை ரொம்ப பிடிச்சு போகுதுங்க அதுல என்ன தாராளமா பாத்துக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அதே வீட்டுல வேலை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க காலப்போக்குல பொண்ண பாத்துக்கிறது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோ கூட நல்லா பழகுறாங்க நம்ம ஹீரோவையும் நல்லா பாத்துக்கிறாங்க எப்பவுமே இவங்க நம்ம ஹீரோ கூட சேர்ந்து ஒரே பெட்ல தான் தூங்குறாங்க அப்பதாங்க இந்த விஜய பார்க்க ஒரு நபர் வராங்க அந்த நபர் யார் தெரியுமா இந்த விஜியோட புருஷங்க ஆமா நம்ம விஜய்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஏதோ ஒரு பயங்கரமான விஷயத்துக்காகவும் நம்ம ஹீரோவை ஏமாத்துறதுக்காகவும் தான் விஜி இந்த வீட்டுக்கே வந்திருக்காங்க இப்போ அவங்க கணவர் கூட பேசிக்கிட்டு இருக்கிறதையும் நம்ம ஹீரோவான அமுதவன் அப்படியே பார்த்துட்டு போறாரு இப்போ அமுதவன் கிட்டயோ அவர் என்னுடைய தாய் மாமா அப்படின்னு சொல்லி விஜி சமாளிக்கிறாங்க இப்ப அமுதவன் நைட் எல்லாம் பயங்கரமா அலர்றாருங்க விஜி என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க என் பொண்டாட்டி ஓடி அப்புறம் எனக்கு பேச்சு துணை கூட ஆளு இல்லை அப்படின்ற மாதிரி அமுதவன் சேடாக ஆக அதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம விஜயோ அமுதவனுக்கு ஒரு முத்தத்தை கொடுக்க அங்கிருந்து நம்ம விஜய் மேல நம்ம அமுதவனுக்கு காதல் வருதுங்க விஜய் கிட்டேயும் வந்து அமுதவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு அவங்களும் அந்த இடத்துல சம்மதிக்க இப்போ அமுதவனுக்கு விஜய்க்கும் நல்லபடியா கல்யாணம் ஆகி அதே வீட்டுல புருஷன் பொண்டாட்டிய இவங்க ரெண்டு பேரும் வாழ ஆரம்பிக்கிறாங்க அப்படியே நாட்கள் போகுதுங்க அப்பதான் வழியில நம்ம அமுதவன் விஜயோட கணவரா பாக்குறாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இந்த நபர் விஜயோட மாமா தானே சார் கல்யாணத்துக்கு கூட வரலையே இந்த மாதிரி நானும் விஜயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் வாங்க சார் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாருங்க அப்படி தன்னுடைய மனைவியான விஜய்யையும் அங்க கூப்பிடுறாரு இப்ப அவருடைய ஒரிஜினல் கணவரும் விஜய் அங்க அமுதவன் கூட சேர்ந்து குடும்பம் நடத்துறதெல்லாம் பார்த்து அப்படியே கண்ணீர் சிந்தி அழுகுறாரு இப்ப நைட் அமுதவனும் விஜய் வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ்க்கையே மாறிச்சு என் பொண்ணு உள்ள படுத்துப்பா எப்பவுமே நானும் விஜய் தான் அந்த கட்டுல படுத்துப்போம் இப்ப நீங்க வந்திருக்கிறதுனாலதான் விஜய உள்ள படுக்க வச்சிருக்க அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள விஜய் கூட இருக்கிற எல்லா சந்தோஷமான மூமெண்ட்டும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அவர் அப்படியே தூங்க விஜயோட ஒரிஜினலான கணவரும் அந்த இடத்துல பயங்கரமா கதறி அழுகுறாருங்க இப்போ ஒரு ஓரத்துல நம்ம விஜயையும் பாக்குறாங்க நம்ம விஜய் அவங்க ஒரிஜினலான கணவரா பார்த்து கதிரி கதறி அழுகுறாங்க இப்ப அவங்க கணவர் வந்துட்டு போனதுல இருந்து நம்ம விஜய்க்கும் மனசு ஒரு மாதிரி ஊர்த்திக்கிட்டே இருக்குங்க தன்னை தண்ணியை சாகடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஒரு கட்டத்துல இந்த குழந்தையால தானே இவ்வளவு பிரச்சனை அதனால நம்ம பாப்பாவை சாகடிச்சலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தொட்டிக்கு போய் தள்ளி விடலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க ஆனா ரொம்ப பாசமா பாப்பாவோட பழகி இருக்காங்க இல்ல அந்த பாசம் அவங்கள தடுக்குதுங்க பட் இருந்தும் என்ன பண்றதுன்னு ஒரு குழப்பத்துல லைட்டா தள்ளி விடுறப்போ அதை நம்ம ஈரோவன அமுதவன் பாத்துறாரு என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அந்த வீட்டை விட்டு நீ பொண்டாட்டியே இல்ல நீ இங்க இருக்கவும் வேணாம் அப்படின்னு சொல்லி அப்படியே விரட்டி தள்ளுறாரு இப்ப அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து கூடுதுங்க நம்ம விஜய் இவர் கூட வாழ முடியாதுன்னு சொல்லி தாலி அறுத்து வச்சிருக்காங்க நம்ம அமுதவன் விஜய் ஏமாத்திட்டாருன்னு சொல்லி அவங்க பிளேட்டையே திருப்பி அந்த இடத்துல நஷ்ட ஈடா இந்த வீட்ட தன்னுடைய பேர்ல எழுதி கேக்குறாங்க அமுதவனுக்கு அங்க என்ன பண்றதுன்னே புரியலங்க இவரும் வேற வழி இல்லாம இப்ப அந்த வீட்டையும் விஜயோட பேர்ல அப்படியே எழுதி கொடுக்குறாருங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்க ஒரு ரவுடி கும்பல் இருக்கும் பாத்தீங்களா அவங்கதான் நம்ம விஜய் அவங்க கணவருக்கும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி நடிக்க வச்சிருக்காங்க இருக்காங்க இந்த வீட்டை எழுதி வாங்குறதுதான் அவங்களுடைய அல்டிமேட் பிளானா இருக்குங்க இப்போ நம்ம ஹீரோ கையெழுத்து போட்டு கொடுத்தாருல அது நம்ம விஜய்க்கு போட்டு கொடுத்துருக்க மாட்டாரு அந்த ரவுடி கும்பலுக்கு தான் போட்டு கொடுத்துருக்காரு இது நம்ம ஹீரோவுக்கு தெரிஞ்ச உடனே நேரா அங்க இருந்து தன்னுடைய வீட்டுக்கு வராரு அங்க நம்ம விஜியும் அவங்க கணவரும் இருக்கிறத பாக்குறாரு நம்ம விஜியும் நம்ம ஹீரோவை பார்த்து கொஞ்சம் சேட் ஆகுறாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப நல்லவரா இருப்பாருங்க ஏன் விஜியோட கணவர் இருக்காரு பாத்தீங்களா அவர் கூட நாங்க தெரியாம தப்பு பண்ணிட்டோம் சார் நான் ஏன் அப்படி பண்ண அப்படின்னு கேட்டுட்டு போங்க சார் அப்படின்ற மாதிரியும் சொல்ல இங்க என் பொண்ணுடைய பொருளெல்லாம் இருக்கு அதை எடுத்துக்கிட்டு இந்த வீட்டை நான் காலி பண்றேன் அப்படின்னு சொல்லி அந்த பொருளையே எடுத்துக்கிட்டு இவரும் கிளம்புறாரு விஜயும் பின்னாடி வந்து நாங்க ஏன் இப்படி பண்ணோம் அப்படின்ற காரணத்தை நீங்க கொஞ்சம் கேட்டுட்டு போங்க கேட்டுட்டு போங்க அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் இங்க பாருமா நானே கஷ்டத்துல இருக்கேன் என்ன மாதிரி ஒரு பர்சனையும் நீங்க ஏமாத்தினீங்கன்னு நினைச்சீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருப்பீங்க சோ நீங்களும் நல்லவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருந்தன்மையா நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்புறாருங்க இப்போ அங்க இருந்து வேலை தேடி சிட்டிக்கு வராரு எங்க தங்குறதுன்னு தெரியாம ஒரு லாஜ்லயும் போய் தங்குறாரு இப்போ தன்னுடைய பொண்ண அவர் தான் பாத்துக்கிறாரு அந்த லாட்ஜ்ல சில தப்பான விஷயங்கள் நடக்கிறதுனால இப்ப ரோட்டிக்கே வராரு இப்ப அங்க இருக்கிற ஒரு ஆள் சொல்லி பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல டெய்லி இரநூறு ரூபாய் வாடகையில ஒரு சின்ன ரூமையே எடுக்கிறாரு டெய்லி தன்னுடைய பொண்ண அந்த ரூம்ல பூட்டி வச்சுட்டு அமுதவனும் வேலை தேடி அலையிறாரு ஒரு கஷ்டமான வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த பொண்ணுமே அந்த ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா வெளியே வேடிக்கை பாக்குறதும் அந்த ரூம்ல இருக்கிற டிவிய பாக்குறதும் அந்த பொண்ணுடைய டெய்லி ரொட்டீனா வச்சிருக்காங்க இப்படியே நாட்கள் போக போக இந்த பாப்பாவும் பெரிய பொண்ணு ஆகிறாங்களா அவங்களுக்கு அவங்களுக்கே சில உணர்ச்சிகள் எல்லாம் வருதுங்க அப்படி அங்க ஒரு ஆபாச படத்துடைய போஸ்டரை ஓட்ட அதையே அவங்க ஒரு மாதிரி பார்க்க இப்ப ரோட்ல வேடிக்கை பார்க்கும் கூட அழகான பசங்களை இந்த பாப்பா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப பாப்பா பெரிய பொண்ணு ஆகுறதுனால அவங்களுடைய பீரியட்ஸ் டைம்ல அவங்க பேடை அவங்களே சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க பட் அது அவங்களால பண்ண முடியலங்க அப்படியே கஷ்டப்பட்டு கீழே விழுந்துடுறாங்க எப்படியோ பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் தான் நம்ம பாப்பாக்கு நம்ம ஹீரோவும் அந்த பேடை சேஞ்ச் பண்ண வைக்கிறாருங்க இப்ப டாக்டரும் வந்து உங்க பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டே இருக்கா சோ நீங்க ஒரு ஆண் அப்படின்றதுனால ஸோ இதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து கொஞ்சம் பர்சனல் விஷயத்தெல்லாம் அவங்க மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பாங்க அதெல்லாம் அவங்களால வெளிப்படுத்த முடியல அதை இப்படிதான் வெளிப்படுத்துவாங்க நீங்க அவங்கள ரூமுக்குள்ளே வச்சு அடைக்கிறதெல்லாம் சுத்தமா நல்லாவே இல்ல இந்த மாதிரி ஸ்பெஷல் சைட் எல்லாம் பாக்குற ஒரு ஸ்பெஷல் டாக்டர் நான் ரெக்கமெண்ட் பண்றேன் அவரை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம சமுத்திர கனிய பாக்க வைக்கிறாங்க உங்க பொண்ணுடைய மென்டாலிட்டி ரொம்ப இறுகி இருக்கு இப்படி இருக்க கூடாது கொஞ்சம் சோசியலா அவங்க பழகணும் அதுக்காக அவங்கள ஒரு ஒரு ஹோம்ல சேர்த்து விடுங்க முதல்ல அந்த ரூமை விட்டு காலி பண்ணுங்க ஒரு வீட்டை வாடகை எடுங்க உங்களுக்கு வேலையே வீடு அமைஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள அந்த ஓம்ல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு அவங்கள அட்வைஸ் பண்ண இப்ப நம்ம ஈரோ வேற வழி இல்லாம தன்னுடைய பொண்ண ஒரு ஓம்ல கொண்டு வந்து சேர்க்கிறாருங்க அந்த ஓம பாக்குறதுக்கே கொஞ்சம் ஜெயில் மாதிரி மாதிரிதாங்க இருக்கு ஒரு ரெண்டு மனசோட தான் அந்த இடத்துல சேர்த்துட்டு நம்ம அமுதன் கிளம்புறாரு என்னதான் அவர் அங்க இருந்து கிளம்புனாலும் ராத்திரி ஏன்னா அந்த ஓம் பக்கத்துலதான் வந்து அவரு நிப்பாரு அப்படி தன்னுடைய பொண்ணு அப்பா வேணும்னு சொல்லி சத்தம் போடுறாளா இல்லையான்னு சொல்லி இவரு வெளியே இருந்து கேட்டுகிட்டே இருப்பாரு உள்ள அவங்க பொண்ணுமே பயங்கரமா அடம் பண்றாங்க அப்பாவை பார்க்கணும் வெளியே போனோம்னு டெய்லி துடிச்சுக்கிட்டே இருக்காங்க இங்க நம்ம ஹீரோவுக்கும் கால் டாக்ஸி ஓட்டுற ஒரு வேலை கிடைக்குதுங்க அப்படி நிறைய இடத்துல கால் டாக்ஸி ஓட்டுறாரு அப்படி ஒரு இடத்துல தூங்கிக்கிட்டு இருக்கும் போது வீடெல்லாம் இல்லைங்க கார்லயே தூங்கி பாரு அப்போ ஒரு பெண்ணோட அப்படி அலறல் சவுண்ட் கேக்குது என்னன்னு ஓடி போய் பார்த்தா அந்த இடத்துல இந்த ப்ராஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு திருநங்கைய அவரும் பாக்குறாரு அவங்கள யாரோ குடும்பப்படுத்திக்கிட்டு இருக்காங்க இங்க வரவங்க எல்லாம் இப்படிதான் மிருகமா மாறிடுவாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேரு மீராங்க அவங்களும் அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோ வீடு தேடி அலையும் போதுதான் அந்த இடத்துல நம்ம மீராவை மறுபடியும் பாக்குறாங்க ஐயோ சார் எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நம்ம ஹீரோவை நல்லா கவனிக்கிறாங்க அப்படி நம்ம அமுதவனுக்கும் மீராவுக்கும் இடையில ஒரு நல்ல நட்பு உருவாகுதுங்க இப்போ நம்ம மீரா மூலயமா ஒரு ஹவுஸ் ஓனரை பிடிச்சி ஒரு ஐயாயிரம் ரூபாய் வாடகையில ஒரு வீட்டையும் புடிக்கிறாரு அங்க தன்னுடைய பொண்ணை கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டு அந்த ஓம்ல இருக்கிற தன்னுடைய பொண்ணையும் கூப்பிட வர ஓம்லயே அவங்க பொண்ணு இல்லங்க எங்கன்னு கேட்டா பாண்டிச்சேரிக்கு டூர் போயிருக்காங்க வாடலும் கூட்டிட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு எனக்கோ ஒன்னும் புரியல சரின்னு அங்க இருந்த கிளம்ப அப்பதான் அங்க இருக்கிற ஒரு சின்ன பையன் உடம்பு முழுக்க காயமா இருக்கிறத நம்ம ஹீரோ கவனிக்கிறாரு அந்த பையனும் மேலதான் பாப்பா இருக்கா அப்படின்ற மாதிரியும் சிக்னல் பண்ண நம்ம ஹீரோடைய பொண்ணு அவங்க அடிச்சு துன்புறுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியும் தெரிய வருதுங்க இப்ப அந்த வாடனும் கையும் கலவும் மாட்டிக்கிறாரு ஏண்டா குழந்தைய இப்படி பண்ண அப்படின்னு கேட்கும் போதும் அடங்குல கோவம் வந்துச்சு அதனாலதான் அடிச்சிட்டோம் அப்படின்னு அவங்களும் சொல்ல இப்ப அதே கோவத்தோட நம்ம ஹீரோ அவங்கள போட்டு பயங்கரமா வெளு வெளுன்னு வெளுக்கிறாருங்க இப்ப அங்கிருந்து தன்னுடைய பொண்ணையும் கூப்பிட்டுக்கிட்டு இதுக்கப்புறம் என் கூட இருடா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வாடகை வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு இப்போ திரும்பி அந்த டாக்டரான நம்ம சமுத்திர கணியை வந்து பார்க்க உங்க பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டே இருக்கா அவளுக்குன்னு சில பிஸிக்கலா சில உணர்வுகளெல்லாம் வர ஆரம்பிக்கும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை ப்ளே பண்றேன் அதை பார்த்து உங்க மென்டாலிட்டியாக மாத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை ப்ளே பண்றாங்க அந்த வீடியோவுலயுமே நம்ம பாப்பா மாதிரி இருக்கிற நிறைய ஆண்களும் நிறைய பெண்களும் அவங்களுடைய உணர்ச்சிகளை எப்படி எல்லாம் வெளிப்படுத்துறாங்க அவங்களுடைய வாழ்க்கையில செக்ஸ் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான பங்கா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிறாங்க அங்கதான் நம்ம ஹீரோவுக்கு செக்ஸ் ஒரு தப்பான விஷயம் இல்ல அப்படின்றது புரிய வருது இங்க வீட்ல தனியா இருந்த நம்ம ஹீரோவுடைய பொண்ணு பாப்பாவுமே தண்ணி கூட குடிக்க முடியாம அந்த குடத்துல கை மாட்டிக்கிட்டு அப்படியே கீழே விழுந்துடுறாங்க இப்ப நம்ம ஹீரோ டெய்லி பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கார் ஓட்டி எல்லா நேரமும் தன்னுடைய பொண்ணை கூட இருந்தே பாத்துக்க முடியல கண்டிப்பா அவங்க பொண்ண பாத்துக்கிறதுக்கு இவருக்கு ஒரு துணை தேவைப்படுது அவங்க பொண்டாட்டி இப்ப வேற ஒருத்தரும் கூட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க எஸ்ஸாம அவருடைய முதல் மனைவி கிட்டேயே போய் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வீட்டுக்கும் போறாங்க ஆனா அவங்களும் மூஞ்சி கொடுத்து கூட பேசலங்க இப்ப அவங்களுக்கு அந்த நபர் கூட ஃபாதரை சேர்ந்து ஒரு குழந்தை வேற பிறந்திருக்குங்க அந்த குழந்தை ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு அப்படின்ற மாதிரியும் அவங்க எக்ஸ் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் நான் ஹீரோ கிட்ட சொல்ல இவங்க கிட்ட நம்ம குழந்தை போனா கண்டிப்பா நல்லா பாத்துக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவும் புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு எதுவும் பேசாம அங்கிருந்து எழுந்து போறாரு தன்னுடைய வீட்டுக்கு வந்தா தன்னுடைய வீட்டு கதவு அப்படியே திறந்திருக்குங்க என்னன்னு பார்த்தா உள்ள ஹவுஸ் ஓனரும் இந்த மீராவும் இருக்காங்க குழந்தைய பாத்துக்கிறதுக்கு தான் ரெண்டு பேரும் வந்தோம் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஹீரோவுக்கு சந்தேகம் வருது ஏன்னா மீரா பண்ற தொழில் அந்த மாதிரி குழந்தைய உள்ள தூங்க வச்சுட்டு இந்த மாதிரியான வேலையெல்லாம் இங்க வந்து பண்ணாதீங்க பண்ணிக்காதீங்க தயவு செஞ்சு இந்த இடத்தை விட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்களையே வெளிய அனுப்புறாரு அதுல இருந்து நம்ம ஹீரோவுக்கு மீரா இருக்கிற மரியாதையே போகுதுங்க ஆனால் நம்ம மீரா அந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க இப்ப தன்னுடைய குழந்தைய பாக்கலான்னு வந்த நம்ம பாப்பாவுக்குமே டிவில இந்த பாட்டெல்லாம் கேட்டு அதுல ஒரு ஹீரோவை பிடிச்சி அந்த ஹீரோவுக்கு முத்தமும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அந்த டாக்டர் சொன்னபடி அந்த வீடியோல பார்த்தபடி நம்ம பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்க போலயே அப்படின்ற மாதிரி அங்கதான் நம்ம ஹீரோ அப்படியே புரிஞ்சுக்கிறாரு இப்ப நம்ம மீரா கிட்டேயே வந்து உனக்கு ஏதாச்சும் இந்த ப்ராஸ்டீட் பண்ற சென்டர் தெரியுமா அப்படின்ற மாதிரியும் கேக்குறாரு அவங்களும் நம்ம ஹீரோ அவருக்கு தான் கேக்குறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அவரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படி ஒரு இடத்துலயும் வந்து நம்ம ஹீரோ பார்க்க அந்த இடத்துல தன்னுடைய பொண்ணுக்கு ஒரு மெயின் ப்ராஸ்டியூட் வேணும் அப்படின்னு கேட்க அங்க இருக்கிற ஒரு லேடி டென்ஷன் ஆகுறாங்க என்னய்யா உன் பொண்ணுக்கே மாமா வேலை பாக்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அறையவும் செய்யறாங்க இப்ப நம்ம ஹீரோவுமே அங்க அழுதுகிட்டு என் பொண்ணால பேச முடியாது கை வராது கால் வராது ஆனா அவளுக்குள்ள சில உணர்ச்சிகள் இருக்கு அவ ஆசைப்படுறா யார் வேணாலும் எப்ப வேணாலும் செத்து போலாம் அப்படின்னு சாகிறதுக்குள்ள என் பொண்ணுக்கு எல்லாமே கிடைக்கும் நினைக்கிறேன் கண்டிப்பா என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஒன்னு பண்ண முடியாது அதனால தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கேட்ட அப்படின்ற மாதிரி அவரும் கண் கலங்கி சொல்ல இப்ப அந்த லேடியும் கொஞ்சம் வருத்தப்பட்டு உடம்பு முடியாத ஆட்கள் வயசானவங்களுக்கெல்லாம் எப்படி பண்றதுக்கு இங்க பெண்கள் இருக்காங்க ஆனா எந்த ஒரு பெண்களுக்கும் இந்த மாதிரியான விஷயத்த பண்றதுக்கு ஆண்கள் இல்ல சார் தெரிஞ்சா சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையே அங்கிருந்து அனுப்புறாங்க இப்ப அந்த இடத்துலயே இந்த எல்லா கஷ்டத்தையும் பார்த்து நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த முடிவு பண்றாருங்க அவருடைய வாழ்க்கை எவ்வளவு பெரிய கஷ்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காரு அந்த பொண்ணு நம்ம ஹீரோ இவங்க ரெண்டு பேரும் தினந்தோறும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம ஹீரோ வீட்லயே இருந்து நிறைய காசு இருந்தா கூட அவருடைய பொண்ணை பாத்து பாருங்க ஆனா வீட்டுல இருக்க முடியாத ஒரு வேலை இவருக்குன்னு ஒரு துணையும் இல்ல கண்டிப்பா இவர் வேலை பாக்கணும்னாலும் செத்து போயிடுவாரு இவர் வேலை பார்த்தாலும் அவங்க பொண்ணு வீட்டுல இருந்தா அதனால இருக்க முடியாம ஒரு சுச்சுவேஷன் அதனால இந்த உலகத்தை பார்த்து நீங்க எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க ஆனா நாங்க அப்படி வாழல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீச்சில போயிட்டு தன்னுடைய பொண்ணு கூட சேர்ந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவையே எடுக்கிறாருங்க அப்பதான் அந்த இடத்துல நம்ம மீரா வந்து அதையும் தடுக்கிறாங்க என்னையா ஒரு துணையா இருக்கணும்னா நான் உனக்கு துணையா இருக்க மாட்டேன் நான் உனக்கும் பொண்ணுக்கும் சொல்லி அந்த இடத்துல நம்ம அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இப்போ ஒரு கிராமத்துல ஒரு ஓரத்துல ஒரு அழகான குடும்பத்தை காமிக்கிறாங்க நம்ம அமுதவன் நம்ம மீரா அவங்களுடைய குழந்தையான உண்மையாலே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஒரு கதையையும் முடிக்கிறாங்க